ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப்லாஸ் போட கற்றுக்குங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிகிற டைம், க்ளோசிங் டைம். இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு மார்னிங்கில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் இது மாதிரி வந்து சென்ட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் ரீடெஸ்ட்காக வரும், அதாவது மார்க்கெட் இங்கே ஃபினிஷ் ஆனது இல்லைங்களா, இந்த ரீடெஸ்ட்காக வரும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். நீங்களும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்கில் ஏதாச்சும் ஒரு லிங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை லைவில் உங்களுக்கு, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இல்லை உங்கள்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் மந்த்லி 700 பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்ன அது ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னா, ஒரு 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், இது ஃப்ரீ, இது ப்ரைம் டெலிகிராம் சேனல் தான். இன்றைக்கி மார்னிங் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு, ஏன்னா வந்து பிரேக் அவுட் கொடுத்துல, பிரேக் அவுட் கொடுத்த ரீடெஸ்ட் வந்து சப்போர்ட் ஏரியா தான். ஸோ இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு மூவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரிலையன்ஸில், ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு கீழே போனால் சேல் பண்ணுங்கள், 2095 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து கலர் வந்து நிறைய நண்பர்கள் வந்து சார் சரியாக தெரியல ஸ்க்ரீன், அதனால் ஒயிட்லேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அகைன் ஒயிட்லேயே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது 2109 பிலோ போனால் சேல், 2095 போனால் டார்கெட் புக்கிங் பண்ணுங்கள், 2122 அப்படி போனால் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் பண்ணிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து யாருக்காகலாம் அப்படின்னா, லேர்னர்ஸ் புதுசாக கற்றுக்குறாங்களே, ப்யூர் லேர்னிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துங்க. இதை நீங்கள் உடனே உங்களுடைய லாஸெல்லாம் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற நோக்கத்துக்கூட மட்டும் பயன்படுத்தாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே இது மாதிரி 1000 ஸ்க்ரீன்ஷாட் நீங்களே ரெடி பண்ணலாம், பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட். அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், டுடே ஜஸ்ட் ரீடெஸ்ட், 12 o'clock 12 மணிக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். வெறும் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பெரிய மூமெண்ட் இல்லை இன்றைக்கி. நீ மார்க்கெட் ஆல்ரெடி க்ளோசிங் டைம், இன்னும் ஒரு 4 மினிட்ஸை வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் இதுவரையிலும் வந்து இன்னும் பெரிய மூமெண்ட் இல்லை. அந்த 50 to 60 பாயிண்ட்ஸ் மேலே கீழே இப்படி தான் போயிட்டு இருக்கு, தவிர இன்னும் எந்த பக்கமும் டைரெக்ஷன் கொடுக்கல மார்க்கெட் இன்றைக்கி, ஓகே? ஸோ நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை லேர்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நம்ம எப்படி ஹை ப்ராஃபிட்டபிள்க்கான சான்சஸ், ஹை ப்ராபபிலிட்டி வேணும் நமக்கு ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது சகஜம் தான், ஆனால் வந்து ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது அவங்க என்ன, சார் இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம், 10 ட்ரேட் எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னா, அந்த 10 ட்ரேடில் அட்லீஸ்ட்டு ஒரு 3 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் பரவாயில்ல, மிச்ச 7 சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ப்ரெசன்டேஜ் பர்சன் நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க. இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இதுக்கு மெயின் தேவையானது என்னென்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த சார்ட் மேலே, அந்த 5 மினிட்ஸில் என்ன ஜிக்ஜாக் பேட்டர்ன் போதோ அந்த மேலே வந்து உங்களுக்கு ஒரு பார்வை வந்துடுது, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பை சேல் எடுக்கிறதுக்கு ரொம்பவும் கன்ஃபியூஸாக இருக்குது, ஓகேங்களா? பை சேல் எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. சரி, ஒருவேளை பை 5 மினிட்ஸ் சார்ட் வந்து ஒரு சின்னதாக அது மாதிரி வந்தாவோ, இல்லை ஒரு இந்த மாதிரி போனாவோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரே டைமில் வந்து டைம் ஃப்ரேமில் மூழ்கிடுறீங்க. இல்லை உடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு பையோ சேலோ எடுத்துகிட்டு மாட்டிக்கிறீங்க. ஒரு ஸ்டாக்ஸ் மேலே போதுன்னா பை எடுத்துறீங்க, ஒரு ஸ்டாக்ஸ் கீழே வந்ததுன்னா சேல் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த எமோஷனல் வந்து பை எடுத்துட்டதுக்கு அப்புறமா என்னென்னா, கீழே போயிடுமோ, ஏன்னா கரெக்ஷனுக்கு கீழே வரும், கீழே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னா, ஆஹா நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி டெய்லி நம்ம பண்ண மிஸ்டேக்ஸே அகைன் அண்ட் அகைன் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போது அந்த ஸ்டாக்ஸ் போகுமா, ப்ராஃபிட் சைடு போகுமா இல்லையா அப்படின்ற டவுட்டே வந்து உங்களை பாதி வந்து உங்களை நர்வஸ் பண்ணிவிடும். ஒருவேளை அது ரியலாக ப்ராஃபிட் சைடு போனால் கூட, இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா மேபி போகலாம், ஸ்டாக்ஸ் மேலே போகலாம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகுன்றது தெரியாது. இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கீழே வந்தோடனே
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேனிக் கிரியேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டாக்ஸ் இப்படி போயிடுச்சுன்னா அப்படின்னு ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னு மனசளவில் போடுவாங்க, சிஸ்டமில் போட மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஸ்டாப் லாஸ் போட கற்றுங்க அப்படின்னு சொன்னது. காரணம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் பரவாயில்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அது கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, டோன்ட் ஃபைட் வித் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கூட போட்டி போட இன்றைக்கு தேதி வரலும் யாரும் கிடையாது. நீங்கள் சொல்லுவீங்களா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டன்னு சொல்கிறீங்களா, அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் கூட நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவாங்க அதுலேருந்து. ஓகே, அவங்கள சின்ன லாஸ்ன்னு சொல்லி தான் அவங்களுக்கு 1 crore 2 crore கூட அங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 10 மடங்கு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ மார்க்கெட் அப்படின்றது எல்லாமே சேர்ந்து தான் மார்க்கெட், இன்ஸ்டியூட்டர்ஸ் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட். நம்ம அது கூட வந்து நம்மளுடைய சைக்காலஜி லெவல் வந்து அது கூட போய் போட்டி போட்டுருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் இவ்வளோ விஷயம் சொல்லலைங்களா, இது வந்து ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து போர் அடித்த மாதிரி தெரியும். ஏன்னா இந்த சில நான் சொன்ன விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி அவங்க கேட்டிருக்கலாம், நிறைய டைம் கேட்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வீடியோவில் நிறைய டைம் கேட்டிருக்கலாம், என்னடா அது சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்லாம். ஆனால் என்னுடைய விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, கடைசி நண்பர்கள் கடைசி மார்க்கெட்டுக்கு யார் வரீங்களோ அவங்கள வரலாம் போய் சேரணும். இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம், இல்லை இன்றைக்கி பார்க்கலாம், இல்லை அடுத்த வருஷம் பார்க்கலாம், இல்லை 10 வருஷம் கடைசி எனக்கப்புறம் வரப்போகிறவங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை. ஸோ அப்படி கிடையாது, ஒரு நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கதா இல்லை, உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு புதுசாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். நம்ம இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ் நீங்கள் என்ன சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ, நீங்கள் 3 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, 1 மினிட் ஓப்பன் சரி, 5 மினிட்ஸ் ஆனால் சரி, 10 மினிட்ஸ் ஆனால் சரி, அந்த ஒரு சார்ட் மேலே மட்டும் ஒரு டைம் ஃப்ரேம் மேலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா, ஸ்டாக்ஸ் இது மாதிரி வந்துட்டுருக்குதா, சரி ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ஏன் டைம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது 5 நிமிஷத்து டைம் ஃப்ரேம் வந்து சார்ட் இப்படி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது, ரைட்? ஒரு நிஃப்டி வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிட்டுருக்குது, ரைட்? உங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கீழே வந்துட்டுருக்கு. சரி, இப்போ என்ன கவனிக்கணும் நீங்கள் அப்படின்னா, சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பேசிக் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரு இண்டிகேட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சேஃபாக இருக்கும். 200 EMA கொஞ்சம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு 5-10% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ண இல்லையா, இப்போ நீங்கள் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 200 EMA கூட தேவையில்லை. இல்லை சார், எனக்கு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் எதுனே தெரியல எனக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த 200 EMA யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 200 EMA யூஸ் பண்ணால் ஒரு லைன் வரும் இல்லைங்களா, அந்த லைன் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ஸையோ இல்லை இண்டஸ்ட்ரியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சேல் ட்ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, 5 மினிட்ஸில் வந்து சேல் ட்ரெண்ட் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டே சார்ட் எடுத்துக்கோங்க. டே சார்ட்டும் 200 EMAக்கு உள்ளே கேண்டில்ஸ்லாம் அப்படி மூவ் ஆகிட்டுருக்குதான்னு பாருங்கள். சும்மா ஒரு மூவ், அது எந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகட்டும் டவுன் ட்ரெண்ட் ஆகட்டும், 200 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குதான்னு பாருங்கள். சரி, அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, ஒன் ஹவர் சார்ட்டை எடுத்து பாருங்கள். அதுவும் இதே மாதிரி 200 EMAக்கு கீழே லைனுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குதான்னு பாருங்கள். சிம்பிள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆமாம், டே சார்ட்டும் கீழே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது, 1 hour சார்ட்டும் கீழே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. சரி, இப்போ அடுத்தது 15 மினிட்ஸ் சார்ட்டு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மூணுமே வந்து உங்களுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டு ஓகே, நம்ம சேல் ட்ரேட் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ராஃபிட்டுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 60% நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஓகே, நம்ம ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், இந்த ட்ரேடு பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் எல்லாமே ஒரு அப் ட்ரெண்டாக இருந்து நீங்கள் 5 மினிட்ஸ் மட்டும் டவுன் ட்ரெண்டாக இருந்தீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டே சார்ட்டு, 1 hour சார்ட், 15 மினிட்ஸ் எல்லாமே வந்து 200 EMAக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஓகே, இது மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்குது, அது கரெக்ஷனுக்காக வரலாம், ஒரு சின்னதாக மூமெண்ட் கொடுக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் பாக்ஸில் வந்து சின்னதாக ஒரு கீழே வர மாதிரி தோணும். அப்போ என்ன ஆகணும், அது கரெக்ஷனுக்காக கீழே வருதுன்னு தெரியாமல் நீங்கள் போய் இந்த இடத்துல மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய லைக்ஸ் எப்போ 200 லைக்ஸ் க்ராஸ் ஆகுதோ, இதனுடைய செகண்ட் கண்டினியூஷன், இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இதனுடைய கண்டினியூஷன், சரி இன்னும் கொஞ்சம் இதில் என்னென்ன விஷயம்லாம் சேர்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபெசிலிட்டி கிடைக்கும் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதனுடைய 200 லைக்ஸ் எப்போ ரீச் ஆகுதோ உடனே அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.